வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல் இந்திய அரசியல்ல முக்கியமான செய்திகளை கடகடன் பார்க்க போறோங்க. முதல் செய்தி என்ன அப்படின்னா, காங்கிரஸுக்கான தலைவர் தேர்தல் அப்படிங்கிறது முந்தா நேத்து நடந்துச்சுங்க. ரெண்டு பேர் வந்து போட்டிட்டாங்க. ஒன்னு மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள், ரெண்டு சசி தரூர் அவர்கள். ரெண்டு பேருக்கு போட்டி வந்து நடந்துச்சு. இதுல மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் காங்கிரஸ் சோனியா காந்தி அவர்கள், ராகுல் காந்தி அவர்களுடைய ஃபேமிலிக்கு ரொம்ப வந்து க்ளோஸாக இருப்பாரு. ஸோ க்ளோஸாக இருக்காரு, அதன் காரணமாக அவர் ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களுடைய ஒப்பீனியனை வந்து சொல்லிக்கிறது. அவங்க சொன்ன மாதிரியே இப்ப வந்து மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் இந்த தலைவர் தேர்தலில் வந்து வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க முடியுது. டோட்டலாக மல்லிகார்ஜுனா கார்கே அவர்களுக்கு 7,897 வாக்குகள் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. அவரை எதிர்த்து போட்டியிட்ட சசி தரூர் அவர்கள் 1072 வாக்குகளை மட்டும்தான் வாங்கியிருக்காரு. மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா 416 ஓட்டுகள் வந்து செல்லாத ஓட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. யாருப்பா அந்த 416 பேரு செல்லாத ஓட்டு போட்டது யாரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் தேடுதல் வேட்டை நடந்துட்டு இருக்கா. இந்த சூழலை பார்க்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் உச்சபட்ச அதிகாரம் கொண்டவராக தலைவர் வந்து இருப்பாரு. காங்கிரஸ்ல எனக்கான வேலை என்ன, எனக்கான பொறுப்பு என்ன அப்படிங்கறத மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் முடிவு பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் வந்து இப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காரு. அவருடைய பாரத் ஜோடோ யாத்திரா இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜோடோ யாத்திரால செய்தியாளர்களை வந்து சந்திக்கும் போது இப்படி வந்து ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்காரு. ஓகே, இதை காங்கிரஸ் தலைவர் தேர்தலை வந்து பாஜக ஒரு பக்கம் விமர்சனம் வந்து பண்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னதான் காங்கிரசுடைய தலைவராக மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவங்க வந்து சோனியா காந்தி அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள் சொல்றதை தான் கேட்பாரு அப்படின்னு பாஜக விமர்சனங்களை வந்து முன் வச்சுக்கிருக்காங்க. இது முதல் டாபிக். ஸோ பாஜகவுடைய விமர்சனத்தை பத்தி, காங்கிரசுடைய தலைவர் தேர்தலில் மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் வெற்றி பெற்றது பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பீகார்ல வந்து பாஜக மிக கடுமையான ஆளும் கட்சிக்கு எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க. எதுக்காக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப புதிய சிக்கல்ல ஆளும் கட்சி வந்து இப்ப வந்து சிக்கிருக்கு. என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஷார்ட்டா வந்து சொல்ல போறேங்க. பீகார்ல 7ஆம் வகுப்பு தேர்வுகள் அப்படிங்கறது நடந்துருக்கு. 7ஆது படிக்கிறவங்களுக்கு எக்ஸாம் வந்து நடக்குது. அந்த எக்ஸாம்ல ஒரு கேள்வி ஒன்னு கேட்கப்பட்டிருக்கு. என்ன கேள்வி அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டை சேர்ந்த நாடுகளுடைய பெயரை வந்து குறிப்பிட்டு அந்த நாட்டை சேர்ந்த மக்கள் வந்து எப்படி அழைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. சீனாவை சேர்ந்த மக்கள் வந்து எப்படி அழைக்கப்படுவார்கள், நேபாளத்தை சேர்ந்த மக்கள் வந்து எப்படி வந்து அழைக்கப்படுவார்கள், காஷ்மீரை சேர்ந்த மக்கள் எவ்வாறு அழைக்கப்படுவார்கள் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. 5வது, இந்தியாவை சேர்ந்த மக்கள் எவ்வாறு அழைக்கப்படுவார்கள் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன தலைப்பு கொடுத்திருந்தாங்க, என்ன ஹெட்டிங் கொடுத்திருந்தாங்க, பின் வரக்கூடிய நாடுகளுடைய மக்கள் எவ்வாறு அழைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடவும் அப்படின்னு ஹெட்டிங்கை கொடுத்து காஷ்மீர் தனியாக இந்தியா தனியாக வந்து குறிப்பிட்டிருக்காங்களே, அப்ப காஷ்மீர் வந்து இந்தியாக்குள்ள வராதா, என்ன நினைச்சுக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இங்க கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க. பீகாரை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து ஆளும் கட்சியாக இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐக்கிய ஜனதா தளம், நிதிஷ்குமார் அவர்களுடைய பார்ட்டி தான் வந்து அங்க ஆட்சியில வந்து இருக்காங்க. அவங்களும் ராஷ்டிரிய ஜனதா தளம் ரெண்டு பேர் வந்து ஒன்றாக சேர்ந்து ஆட்சியை வந்து அமைச்சிருக்காங்க. பாஜக மிக கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயம் வந்து அங்க பீகார் அரசியல்ல மிகப்பெரிய ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு. இது ரெண்டாவது டாபிக். அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தொடர்பாக அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் விசாரணை கமிஷன் வந்து அமைக்கப்பட்டுச்சு. இது எல்லாருக்கும் தெரியும். அவங்க அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையும் முடிச்சு அந்த ரிப்போர்ட்டை தமிழக அரசாங்கத்துக்கிட்ட வந்து தாக்கல் வந்து பண்ணாங்க. தமிழக அரசாங்கம் நேற்று சட்டப்பேரவையில் அதை வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காரு. என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் மொத்தம் 13 பேர் வந்து இறந்து போனாங்க. அந்த 13 பேருடைய குடும்பத்துக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வந்து நிவாரணமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக வந்து வள்ளுவர் கோட்டத்தில் தர்ணா போராட்டத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கு பெறுவதற்கு முடிவு எடுத்திருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சட்டப்பேரவையில் எதிர்கட்சி துணைத் தலைவர் அப்படிங்கிற அந்த போஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை உதயகுமார் அவர்களுக்கு வழங்கணும், இப்போ ஓபிஎஸ் அவர்கள்ட்ட இருக்கு, அதை வந்து உதயகுமார் அவர்கள்ட்ட வழங்கணும் அப்படிங்கிற டிமாண்டை வலியுறுத்தி இப்போ வந்து உண்ணாவிரத போராட்டத்தை வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஏன்னா நேற்று வந்து சட்டப்பேரவையில் எதிர்கட்சி துணைத் தலைவர் அந்த இருக்கை வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து, கண்டனம் தெரிவித்து தான் இந்த தர்ணா போராட்டத்தை அதிமுக வந்து கையில் வந்து எடுத்திருக்காங்க. வள்ளுவர் கோட்டத்தில் அந்த புரொட்டஸ்ட்டை வந்து ஏற்பாடு வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் காவல்துறை வந்து பர்மிஷன் வந்து கொடுக்கல, அனுமதி வந்து கொடுக்கல. எல்லாத்தையும் அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாத்தையும் வந்து அரெஸ்ட் பண்ணி இப்போ வந்து ராஜரத்தினம் மைதானம் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே காவலில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அங்கேயும் அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை வந்து மேற்கொள்கிறாங்க அந்த ஸ்டேடியத்தில் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் கிடைச்சிருக்கு. ஓகே, இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட்
ஜாயின் பண்ணுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.